Yes, friends, you are watching Arpudoreso TV. Arpudoreso TV means miraculous Jesus. Arpudoreso TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudoreso TV, which means miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent, to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Chiocchia from Arpudoreso TV. Thank you. Hello friends, ungalode Arpudoreso TV lende therapy Nelson. Friends, Arpudoreso TV ungalode TV idu அற்புடர் டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியோ கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமாக நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புடர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆந்தனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033101956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11, ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செக் 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 செக். ஹலோ 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 கேக்குறீங்களா? நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நினைவு கூறுவோம். இந்த பவனியில் செல்லும் பொழுது
பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். முக்கியமாக நம்முடைய மாநிலத்தை ஆளும் வல்லுநர்களுக்காகவும், தேர்வெழுதிருக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு குறைந்தபட்சம் மதிப்பெண் பெற்றிருந்தாலும் உயர்வையாக பெற்றிருந்தாலும் கூட மனசோர்வில்லாமல் மகிழ்ச்சியோடு அவர் குடும்பங்களில் ஏற்று அவருடைய வழிநடத்தும் பெற்றோர்களுக்காகவும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நாம் இந்த பவனியின் வழியாக ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அன்பின் தோயார் செபஸ்தியாரின் திருவுருவம் தாங்கி இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. பிதா சுதன் பரிசுதாவியின் பெயராலே எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த
அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே இம்டே திருவே சிந்தனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சபரியாயேஸ்வரேஸ்வரே மாதாவே பாவியலாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் அடிக்கப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு அழி தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை கொடுத்தாலும், எங்களை சோதனையில் விழுவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சுரேஷனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, வேண்டிக் கொள்ளும். மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சுரேஷனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகியே சோமாசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சுரேஷனுடைய எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகியே சோமாசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சுரேஷனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றின் கனியாகியே சோமாசீர்வதிக்கலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மாமே சதனக்கம் வருஷத்தாவிக்கும் ஐக்கியம் இரண்டாவதாக ஆலையில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அமே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே
மரியே வாழ்க கத்தர்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே இம்மே திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமே மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மரியாயேஸ்வரேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மன்ன நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மன்ன நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
சகோதரன் இயேசு, வாழ்வோரின் கடவுள், நம்மை பலப்படுத்துகின்ற இயேசு, நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்வை அற்புதமாக வழிநடத்துகின்ற இயேசு, தாயும் தகப்பனுமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற இயேசு, இந்த கால் மணி நேரமும் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணம் செய்வதற்காக நம்மை தேடி வருகின்றார். என் மகளே, என் மகனே, என்னுடைய தேடல் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நான் வருகின்ற பொழுதெல்லாம் உன்னை தேடி நான் அலைகின்றேன். ஒரு சில நேரங்களில் உன்னை கண்டுணர முடிகிறது. ஒரு சில காலங்களில் நீ தொலைந்து போகிறாய். எங்கு செல்கிறாய்? யாரிடம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதை நோக்கி உன் பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நீ சிந்தித்து பார். இந்த நேரத்தில் அப்பா இயேசுவே, என் நாவையை புனிதப்படுத்துகின்ற இயேசுவே, என் கரங்களை, என் கால்களை பலப்படுத்துகின்ற இயேசுவே, இதோ உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தருளும். பலகீனம் நிறைந்த இந்த உடலில் உம்முடைய வார்த்தையை நிரப்பி என் இதயத்தில் எழுகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், துயரங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கும் ஆண்டவரே, விலை மதிக்க முடியாத ஒரு உயர்ந்த உன்னதமான உம்முடைய கல்வாரி பலிப்பீடத்தின் முன்பாக நாங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய செபம் உதட்டளவில் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய வாக்கு தத்தம் உதட்டளவில் இல்லை. எல்லாம் விசுவாசத்தின் பேரிலே, உறுதியான நம்பிக்கையின் பேரிலே நாங்கள் உம் பாதம் தழுவி வைக்கின்றோம் ஆண்டவரே. எழில்மிகு இந்த அழகான உலகத்தை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயற்கை அழகாக இருந்தாலும் அந்த இயற்கையில் மனித படைப்பு இல்லை என்றால் இந்த உலகம் ஒன்றுமில்லை என்று நீர் சிந்தித்து ஆராய்ந்து அழகான மனித உருவத்தை நீர் படைத்து ஆசீர்வதித்து அவனுக்கு உம்முடைய சாயலை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நிழலில் வாழ இதோ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உம்முடைய வார்த்தையில் வாழ இதோ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரே. சொன்னால் போதும் என் மனமெல்லாம்
சுகமாய் மாறும். கண்களை மூடி இருகரம் குப்பி, கண்களை மூடி இருகரம் குப்பி, நம் ஆண்டவர் இயேசு நம்மை தொடுபடியாக. Thank you.
சந்திக்கின்ற வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, என் கண்கள் இருந்தும் குருடாக நான் காட்சி அளிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அற்புதமாக அழகு செய்து அணி செய்து என் முகத்தை நீர் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் உம்மை பார்ப்பதற்கும் உம்மை துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் எனக்கு போதுமான மனதும் இல்லை, விசுவாசமும் இல்லை ஆண்டவரே. ஏராளமான துன்பங்கள் என்னை சூழ்ந்து என்னை ஆழ்கடலில் ஆழ்த்தி வேதனைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உலகிற்கு ஒளியாகும் முப்பாகும் நீர் திகழ்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில், என்னுடைய சமுதாய வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் துறவர வாழ்க்கையில், என் இல்லற வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. கலப்படமான இந்த உடலில் கலப்படமற்ற உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நீர் உணவாக கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, மனமாறிய ஒரு குமாரனை போல, மனமாறிய
ஒரு சகோதரியை போல இதோ வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோ விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் தன் வாழ்க்கை முழுவதும் உமக்காக அர்ப்பணிக்க சாஷ்டாங்கமாக உன் பாதம் தழுவி விழுந்து உன் பாதத்தை தொட்டு மன்னிப்பை கேட்கிறாள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மன மாற்றத்தை தான் என்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, என் கல்வாரி நாயகரே, அப்பா கைகள் கூட விலகாத
பதித்து என் ஆன்மாவில் பதித்து நாள்தோறும் கடைபிடிக்க செய்கின்ற உன்னத இயேசு நீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நான் எதை தொட்டாலும் அந்த அற்புதங்களை நீர் காண்பித்தரிடும் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களை காண்பித்தரிடும் ஆண்டவரே, அந்த நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையை என் உடலில், என் உள்ளத்தில், என் ஆன்மாவில் வளர்த்தரிடும் ஆண்டவரே, வளர்த்தரிடும் இயேசுவே, வளர்த்தரிடும். என் மனைவியினிடத்தில் பேசுகின்ற பொழுது நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும், என் கணவரிடத்தில் பேசுகின்ற பொழுது விசுவாசம் அதிகரிக்க வேண்டும், என் அருட்சகோதரிகளிடத்தில், என் குருக்களிடத்தில், என் சகோதர சகோதரிகளிடத்தில், என் உற்றார் உறவினர்களிடத்தில் இயேசுவே உம்முடைய வார்த்தை மட்டும் விசுவாசத்தின் கனிகளாக ஒளியாக பிரகாசிக்க செய்திடும் ஆண்டவரே, பிரகாசிக்க செய்திடும் ஆண்டவரே. கண்களை மூடி மௌனமாக ஜெபிப்போம். இயேசு நம்மை தொடுகிறார், இயேசு நம்மை ஆசீர்வதிக்கின்றார், இயேசு நம் மனதை, புண்பட்ட மனதை, கலங்கின இதயத்தை, வேதனையும் துக்கையும் துக்கத்தையும் காண்கின்ற அந்த இதயத்தை ஒரு கோவிலாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. உன் இதயத்தை நீ கோவிலாக மாற்றிக்கொள், உன் உதடுகளை நீ ஆலயமாக மாற்றிக்கொள், உன் உதட்டில் ஆண்டவருடைய வார்த்தையை நீ பதித்துக்கொள், உன் நாவை சுத்திகரித்துக்கொள், உன் இதயத்தை பரிசுத்தமாக்கிக்கொள். அப்பொழுது நான் உன்னோடு இருந்து செயல்படுவேன். உன் குடும்ப வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வியாதிகள், விபத்துக்கள், கஷ்டங்கள், கடன்தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்கின்ற ஆண்டவர் இதோ நமது முன்னிலையில் இருக்கிறார். மௌனமாக ஜெபிப்போம், மனதுருகி ஜெபிப்போம். எனக்கு பக்தி வரவில்லை, விசுவாசம் வரவில்லை, நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லாமல் ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய திருமுகத்தை நீங்கள் உற்று பாருங்கள். உங்கள் வீட்டை அவர் கட்டி எழுப்புவார், உங்கள் இதயத்தை அவர் புனிதப்படுத்துவார், உங்கள் குடும்ப உறவை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏற்படுத்தின உங்கள் கணவருக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏற்படுத்தின பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை உடைபடாமல் அவர் பாதுகாத்து அற்புதமாக வழிநடத்த அவர் காத்திருக்கின்றார். மௌனமாக ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போமா? ஆண்டவர் தொடும்படியாக நாம் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம்.
பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மி பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் பிரியமானவர்களே, இந்த அருமையான மாலை பொழுதில் நாம் அனைவரும் ஒன்று குழும்பியிருக்கிறோம். புனித செபஸ்தியாரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆண்டவர் நிறைவாக புனித செபஸ்தியாரின் வழியாக அற்புதமாக வழி நடத்துகின்றார். இயேசுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே குடும்ப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய பரிசுத்தமான நற்செய்தியில் ஆண்டவர் தெளிவுபட கூறுகின்றார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். கணவன் மனைவி ஒரு குடும்பமாக இணைவது இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த இறை திட்டத்தை நாம் எவ்வாறு பிரதிபலிக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் என்று சிந்திக்க இன்றைய நாட்களிலே அழைக்கின்றார். இந்த அற்புதமான உயர்ந்த பலி, விலை மதிக்க முடியாத உயர்ந்த பலியை ஒப்பு கொடுக்கும் பொருட்டு தடை கற்களாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளை வானதூதர் பொழுதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். பிரான்சிஸ்கன் குருக்கள் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றார்கள். நன்றி பள்ளியாக புனித செபஸ்தியாருக்கு எலிசபெத் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பள்ளியாக புனித செபஸ்தியாருக்கு புனிதா சார்ல்ஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பள்ளியாக இன்று திருமண நாளை கொண்டாடும் தாமஸ் கப்ரியேல் லீனா மேரி ஒப்புக் கொடுக்கின்றனர். நல்ல வரம் வேண்டி ஜஸ்டின் ஆண்டனி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக ஜான்சன் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அனைத்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக ஆண்டனி எலிசபெத் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திருவெங்கடம் ராமகிருஷ்ணன் மனோகரன் ஆன்மையிலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வேத பிச்சை மரியம்மா இருதயராஜ் மரிய வியாகுலம் சவரிமுத்து சூசை மேரி இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சவரிமுத்து இருதயம்மாள் மிக்கேல் அம்மாள் சவரியம்மாள் அந்தோனி அம்மாள் சூசை இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மெரிட்டா மர்ச்சிமா லூயிஸ் பிரான்சிஸ் ஆண்மையிலை பாற்றிக்காக ஜெசிந்தா பிரான்சிஸ் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித செபஸ்தியார் இடம் வேண்டி கருத்துக்கள் வேண்டி கட்டிடங்கள் சூசை மேரி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித செபஸ்தியாரிடம் வேண்டி உடல் நலம் வேண்டி சுகம் பெற சூசை மேரி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். டி அமல்ராஜ் ஆண்மையிலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டனி மரிய மைக்கேல் ராஜ் படிப்பில் வெற்றி பெற்றதற்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள்.
நன்றி பலியாக என்ஆர்சி முத்து வேலை கிடைத்ததற்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். நிரந்தர வேலை வேண்டியும் மற்றும் ஆரோக்கிய செல்வ மேரி நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஸ்டானி விரைவில் பூரண சுகம் உடல் வேண்டி ஒப்பு கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக ஜேம்ஸ் விக்டர் ஆக்னல் ஃபேமிலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். குழந்தை ட்ரேசா தோல் நோய் நீங்கி வேண்டி புனித செபஸ்தியாருக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். சைமன் பீட்டர் ஆண்மையிலை பார்ட்டிக்காக லூர்து மேரி பிரதீபா ஒப்பு கொடுக்கின்றார்கள். மோனிகா வல்ரேன் டிசு டிகோஸ்டா வின்சன் டிகோஸ்டா இவர்கள் ஆண்மையிலை பார்ட்டிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் ஃபாதர் குருலா வேத சௌரி, ஃபாதர் பெனடிக்ட், ஃபாதர் மேத்யூ இவர்களுடைய ஆண்மையிலை பார்ட்டிக்காக ஜோ ஜோசப் ஃபேமிலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜாய் ஜோசப், லாலம்மா ஜோசப் வேதசாரி ஆண்மையிலை பார்ட்டிக்காக ஜாய் ஜோசப் ஃபேமிலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக இன்று திருமண நாளை கொண்டாடும் இம்மானுவேல் சுந்தர் மர்சி இனியா நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜபிக்க செல்வநாதன் அழைக்கின்றார். நன்றி பலியாக ஆரோன் அற்புதராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மெர்லின் லெட்டிசியா நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரிய ரூபி ஆண்மையிலை பார்ட்டிக்காக ஷரோன் பிரவீன் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்று 25வது பிறந்த நாளை கொண்டாடும் மரிய கவிதா நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற நாம் ஜெபிப்போம். இன்று என்னுடைய பிறந்த நாளும் கூட சிறப்பான விதத்தில் என்னுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அதே பொழுது என்னுடைய பிறந்த நாளிலே இன்று என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய படிப்பு பள்ளி வாழ்க்கையிலும் சரி, அல்லது கல்லூரி வாழ்க்கையிலும் உறுதுணையாக இருந்த எல்லா இறை மக்களையும் எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் நன்றியோடு நான் நினைக்கின்றேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். என்னுடைய இறைப்பணியில் மிக முக்கியமாக இந்த முதியோர் இல்லம் தியான இல்லம் கட்டுவதற்காக உதவின ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் நான் இந்த திருப்பலியில் உருக்கமாக நான் ஜெபிப்பேன். தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். முதல் வாசகம். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 9-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோகுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா
அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கொண்டனர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். நம்முடைய இந்த உலக வாழ்வில் ஒரு அச்சாரமாக இருப்பது இவ்வுலக வாழ்வில் உலகம் ஒன்றுபட வேண்டுமென்றால் மிக முக்கியமான ஒரு தேவை, அவசியம். ஒரு கருத்தை உங்கள் முன்னிலையில் வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். அது, உலகத்தினுடைய உறவுகள் ஒன்றுபட வேண்டுமென்றால் எங்கே உதயமாகிறது என்றால் குடும்பத்தில்தான் உதயமாகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, அருட்சகோதரிகளாக இருந்தாலும் சரி, திருச்சபையோ அல்லது உலகமோ சமுதாயமோ வளர்ச்சி பெறுகிறது என்றால் குடும்பத்திலிருந்து தான் உதயமாகிறது. உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். காலையில் இந்த கேள்வியை கேட்டேன். திருச்சபையினுடைய இரு தூண்கள் யார்? நீங்கள் எடுத்த உடனே சொல்லுவீங்க கண்டிப்பாக, ராயப்பர். அப்புறம் இன்னொரு தூண் யார்? சின்னப்பர். இந்த இருவரும் இரு தூண்களாக இருக்கிறார்கள் திருச்சபையினுடைய. ஆனால் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் திருச்சபையினுடைய இரு தூண்கள் ராயப்பர் சின்னப்பர் அதன் பிறகுதான் வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே இரு தூண்கள் ஆண்டவர் படைப்பின் தொடக்கத்திலேயே இரு தூண்களை அவர் படைத்திருக்கிறார். யார் என்றால் கணவன் மனைவி. ஆதாம் ஏவாள்னு சொல்லிட்டு நீங்க தப்பிச்சிடாதீங்க. கணவன் மனைவி, தாய் தந்தை. எனவே இந்த இரு தூண்களாக இப்ப ராயப்பரையும் சின்னப்பரையும் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அந்த தாயும் தந்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தூண்களாக இருப்பதற்கு காரணமானவர்கள் தாயும் தந்தையும், கணவனும் மனைவியும். எந்த ஒரு கணவர் நான் தந்தை என்று அவர் உணர்கிறாரோ சிந்திக்கிறாரோ அப்பொழுது அங்கு அன்பும் ஆதரவும் தியாகமும் பிறக்கிறது.
நான் கணவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நபர் சொன்னார் என்றால், ஒரு சகோதரி நான் மனைவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தாயாக வாழவில்லை என்று நினைத்தாள் என்றால், அவள் கண்டிப்பாக அவர்களோ இருவரும் சரி இருவரும் பிரமாணிக்கத்தை தவறுகிறார்கள் என்று அர்த்தம். காரணம், நான் தாயாக இருக்கிறேன் தந்தையாக இருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்து வாழ்ந்தார்கள் என்றால் அந்த உடன்படிக்கை மிக பெரியதாகவே இருக்கும், தியாகங்கள் இருக்கும். என்னை சுற்றி என்னை நம்பி வாழ்கின்ற என் மகனுக்காக மகளுக்காக என் பேரப்பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற மனநிலை என்ற உறுதிப்பாடு அவர்களிடத்தில் இருக்கும். எனவே திருமணத்தினுடைய மூன்று அம்சங்களை சிறப்பை உங்கள் முன்னிலையில் வைக்க, உங்கள் இதயத்தில் பதிக்க நான் ஆசைப்படுகின்றேன். இது எல்லோருக்கும் பொருந்தும், யாருக்கும் இது விதிவிலக்கல்ல. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருமணம் என்பது அழைப்பு, அது இறைவனுடைய அழைப்பு, தேவ அழைத்தல். தேவ அழைத்தல் என்றால் குருக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் மட்டும்தான் அல்ல, இல்லை, தேவனுடைய அழைப்பு என்பது முதலில் எங்கு வருகிறது என்றால், திருமணம் என்ற அருட்சாதனத்தின் வழியாக தேவன் அழைக்கின்றார். அதன் பிறகுதான் குருத்துவம் துறவரம் என்று சொல்லலாம், எல்லாம் அருட்சகோதரிகள் வருகிறார்கள் என்று சொல்லலாம். அதன் பிறகுதான் ஆயர்கள், கர்தினால்கள், போப்பாண்டவர், எல்லாம், அதுவும் இறை அழைத்தல். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆண்டவர் யாரை அழைக்கின்றார்? ஒரு பெண்ணையும் ஆணையும் அழைத்து, நீங்கள் இருவரும் ஓர் உடலாக இணைந்து செயல்படுங்கள், அப்பொழுது திருச்சபை என்ற ஒரு பரிசுத்தம் நிறைந்த மிகப்பெரிய ஒரு குடும்பம் உருவாகும். அந்த குடும்பத்தில் உருவானவர்கள்தான் குருக்கள், கன்னியர்கள். எனவே இது ஒரு இறைவனுடைய அழைப்பு. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், நியாயமானவர், பரிசுத்தமானவர், புனிதமானவர். இது இறைவனுடைய அழைப்பு என்று நான் நினைத்து கொண்டு என் மனைவியை நேசிக்க வேண்டும், என் கணவரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். என் மனைவி ஒரு போதை பொருள் அல்ல, என் கணவர் ஒரு போதை பொருள் அல்ல, ஆசை பொருள் அல்ல, அல்லது ஆஸ்தியை கொடுப்பவள் அல்ல. என் மனைவி சம்பாதித்து கொடுத்தால், என் கணவர் சம்பாதித்து கொடுத்தால் நான் அவரை அன்பு செய்வேன், அவரை ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் அவர் எனக்கு இல்லை. நாள்தோறும் என் கணவர், என் மனைவி என்னை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால், அல்லது என் பக்கத்தில் அவர் இல்லை என்றால், ஒரு வருடமோ இரண்டு வருடமோ மூன்று வருடமோ வெகு தொலைவில் ஆயிரக்கணக்கான மைல்களில் அவர் பயணம் செய்து குடும்பத்திற்காக உழைக்கின்ற பொழுது, இங்கு ஒரு புறம் அங்கு ஒரு புறமாக நாம் பிரமாணிக்கத்தை தவறுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு உறவு தூரமாக இருந்தால் மனநிலை மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த காலத்தில். அந்த காலத்திலும் இதைவிட மோசமாக இருந்தது. ஏனென்றால் மோயிஸின் காலத்தில் அந்த சட்டம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தது, அவர்களுக்கு சாதமாக இருந்ததனால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்ததாக அவர்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தை திருத்தி எழுதி அமைக்கிறார், ஒரு புதிய சட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக நான் அவர்களை படைத்தேன், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு உன் மனைவியுடன் ஒன்று திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மீண்டுமாக அவர் பிரதிபலிக்கிறார், படைப்பினுடைய சிறப்பை அவர் பிரதிபலிக்கிறார். கணவன் மனைவி என்பது விலக்கி விடுவதற்காக அல்ல, எனக்கு சுகம் இருக்கின்ற வரை என் மனைவி, என் மனைவிக்கு அழகு இருக்கின்ற வரை நான் அவளை நேசிப்பேன், என் கணவருக்கு சம்பளம் இருக்கின்ற வரை நான் அவரை அன்பு செய்வேன், மற்ற நேரங்களில் அவரை ஒதுக்கி வைப்பேன் என்பது அல்ல.
பிரமாணிக்கம். எனவே இது ஒரு இறைவனுடைய அழைப்பு. இரண்டாவதாக திருமணத்தினுடைய இரண்டாவது அம்சம் எது என்றால் உடன்படிக்கை. திருமணம் என்பது உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் அல்ல. இன்றைய நாட்களிலே திருமணம் எப்படி நடந்திருக்கிறது என்றால், நிறைய முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு சில கல்யாண பூசையில் நான் பார்க்குறேன் இன்றைக்கு ஒரு சிலதில் எல்லாமே மோஸ்ட்லி எல்லா கல்யாணமும் திருமணமும் நிறைய செல்ஃபோன் தான் நிறைய வந்து குமிஞ்சு நிற்குது. சந்தையில் இருக்கிற அந்த மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி கத்திரிக்காய், பூசணிக்காய், அப்புறம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுபோல ஆலயத்திற்குள் எல்லோரும் மிதியடிகளை போட்டு ஷூலாம் அதெல்லாம் அது விலை மதிக்க விலை உயர்ந்த மிதியடிகளை போட்டு கொண்டு பலிப்பீடத்தின் மேல் நின்று கொண்டு தாலி மந்திரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன சொல்வார் ஃபோட்டோகிராஃபர், ஃபாதர் கொஞ்சம் தள்ளிக்குங்க ஃபாதர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பார்க்க போனால் அவரே தாலி மந்திரிச்சு கொடுத்துட்டாலும் கொடுத்துருவார் கண்டிப்பாக. பெண் வீட்டாரிலிருந்து ஒரு 10 பேர் ஃபோட்டோ 20 பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆண் வீட்டாரிலேருந்து 10-20 பேர் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து, அதுவும் போதாத அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபேஷனாக அமைந்து கொண்டிருக்கிறது இந்த பலிப்பீடம். ஒரு ஃபேஷன் டிவி போல நாகரிகமற்ற ஒரு காட்சி அளிக்கின்றது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பலிப்பீடத்தை அற்புதமாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தினார். மோய்சனை பார்த்து கேட்கிறார், மோய்சனை பார்த்து சொல்கிறார், நீ வருகின்ற இடம் ஒரு புனிதமான ஒரு இடம், உன் மிதியடிகளை கழைத்து விட்டு வா என்று சொல்கின்ற வார்த்தை எத்தனை பெயருக்கு இதயத்தில் ஒலிக்கிறது. எப்பொழுதெல்லாம் நான் ஆலயத்திற்குள் நுழைகிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தை என் இதயத்தில் பதிக்கிறேனா? அன்புக்குரியவர்களே, இந்த உடன்படிக்கை ஒரு கேலி கூத்தாக தான் அமைந்து கொண்டு இருக்கிறது. எனவேதான் திருமணமான பிறகும் ஒரு கேலி கூத்தாக அமைந்து கொண்டிருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. விரிசல் ஏற்படுகிறது, உறவும் முறிந்து விடுகிறது. காரணம், அந்த திருப்பலி ஒரு அற்புதமான ஒரு திருப்பலி, பரிசுத்தம் நிறைந்த திருப்பலியாக நிறைவேற்றப்படவில்லை, அனுமதிக்கப்படவில்லை, நீங்கள் அனுமதிக்கவில்லை. இந்த நாட்களில் பார்க்குற ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் பார்க்குறேன், திருமணம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஆனால் அங்கே பக்தி இருக்கின்றதா? யாராவது ஒருத்தராவது கடவுளை பார்த்துருக்குறோமா? கண்டிப்பாக. இப்போ சாதாரண திருப்பலியில் ஆராதனையில் எந்த அளவுக்கு பக்தி இருக்கிறதோ, ஆனால் அந்த இடத்தில் சுத்தமாக இல்லை, ஒரு துளி ஒரு பாயிண்ட் கூட இல்லை. உண்மையிலேயே இறைவனுக்கு ஏற்ற ஒரு பலியை நாம் சமர்ப்பிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இந்து நபர் சொல்கின்றார், ஒரு இந்து நபர் ஸ்லிப்பர் போட்டுன்னு ஷூ போட்டுன்னு மேலே வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன், ஃபாதர் கிறிஸ்தவங்களே போட்டுட்டு மேலே வராங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்போ சொல்லலை, பூசை முடிஞ்ச பிறகு சொல்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் கடவுளாகிய உயிருள்ள கடவுளை நேசிக்கின்ற நாம் அவருக்கு கொடுக்கின்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செயல்படுத்தவில்லை என்றால், நான் செயல்படுத்தவில்லை என்றால், நான் அதை சிந்திக்கவில்லை என்றால் யாரையும் சிந்திக்க வைக்க முடியாது. என்னை பார்த்து பலர் கற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்கின்றேன் என்ற ஒரு கேள்விகளை, ஒரு சிந்தனை துளிகளை நம் இதயத்தில் பதிக்க வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமணம் என்பது உடன்படிக்கை, இது ஒரு ஒப்பந்தம் அல்ல. ஒரு சில காலகட்டமே நான் அவளை அன்பு செய்வேன், ஏற்றுக்கொள்வேன், மற்ற நேரங்களில் எல்லாம் இல்லை என்பது அல்ல. நான் சம்பாதிக்கின்றேன், நான் சொல்கின்ற கருத்து தான் என் கணவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை எல்லாம் மாறிவிட்டு ஓருடனாக செயல்பட வேண்டும்.
இன்பத்தை எவ்வாறு சரிசமமாக கணவனும் மனைவியும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்களோ அதே போல துன்பங்களிலும் அவர்கள் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் திருவுளை பற்றி வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றார். இவர்கள் ஈருடல் அல்ல, ஓருடலாக, ஒரு மனமாக, ஒரு இனமாக செயல்படுகின்றார்கள் என்ற வார்த்தை. ஒரு பரிசுத்தமான உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறார், உடைபடாத உடன்படிக்கை. என்னை அழைத்தவர் நான், என்னை அழைத்தது அந்த பெண், என்னை அழைத்தது அந்த அழகை பார்த்து நான், அந்த அழகின் அழைப்பை பார்த்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அந்த வசதி வாய்ப்புகளை பார்த்து, ஆஸ்தி அந்தஸ்துக்களை பார்த்து, பொருளை பார்த்து, பொண்ணை பார்த்து, மண்ணை பார்த்து என் மனைவி, அந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த கணவரை நான் கணவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மணமகனை, அந்த மணமகளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இறை திட்டம் என்ற ஒரு இறைவனுடைய அழைப்பு எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்தது என்ற ஒரு மனநிலை நம்மிடத்தில் வளர வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மூன்றாவது கருத்தாக ஆண்டவர் சொல்லுகிறார் தெளிவுபட. மூன்றாவது கருத்தாக ஆண்டவர் சொல்லுகிறார், திருமணம் என்பது இது ஒரு அருள் சாதனம். பொருளை மையப்படுத்தி நீ திருமணத்தை நிர்ணயிக்காதே, நிச்சயிக்காதே. நிறைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அருளின் சாசனம் இல்லை. அருளின் சாதனம் இல்லை. அருளின் சாதனமாக நாம் பாவிப்பதில்லை, நினைப்பதில்லை, விசுவாசிப்பதில்லை. நம்பிக்கையில் நாம் இழந்து விடுகிறோம், நம்பிக்கையை விட்டு விடுகிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு பெண்ணை பார்ப்பதும், ஒரு ஆணை நாம் பார்ப்பதும், கணவன் மனைவியாக இருவரும் இணைய வேண்டும் என்றால் நாம் எல்லாவற்றையும் பார்ப்போம். உலக சம்பந்தமான எல்லா வசதி வாய்ப்புகளையும் பார்க்கின்ற நாம் இந்த ஒரு அருளின் சாதனமாக நாம் பார்ப்பது கிடையாது. அருளின் சாதனம் எப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால் திருமணம் என்ற கொண்டாட்டம், அந்த திருப்பலியிலேயே அந்த பக்தி விசுவாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினம்தோறும் இணைந்து அந்த கணவனும் அந்த மனைவியும், அந்த தாயும் அந்த தந்தையும் இணைந்து செயல்பட வேண்டும். பிரமாணிக்கத்தை தவறுகின்ற அந்த உடன்படிக்கை, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற அந்த உடன்படிக்கை உடைக்கின்ற எந்த ஒரு குடும்பமும், எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளும் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. என் கணவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணத்தின் உச்சக்கட்டம் அதுதான். அவர் எத்தனாயிரம் மைல்களில் அவர் வாழ்ந்தாலும், எத்தனை வருடங்கள் அவர் வாழ்ந்தாலும், அவருக்காக மட்டுமே என் உடல், என் ஆன்மா, என் இதயம், என் வாழ்க்கை, என் மனைவிக்காக மட்டுமே, என் பிள்ளைகளுக்காக மட்டுமே, என் பேரப்பிள்ளைகளுக்காக மட்டுமே, என் உற்றார் உறவினர்களுக்காக மட்டுமே, என்னுடைய உறவுகள் எல்லாவற்றையும் நான் சரிநிலைப்படுத்தி புனிதப்படுத்தி வாழ்வேன் என்ற உறுதிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் வேரூன்றி வளர வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே திருமணம் என்பது ஒரு இறை அழைத்தல், அழைப்பு, இறை அழைத்தல். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. திருமணம் என்பது ஒரு அருள் சாதனம், ஒரு அருள் சாதனம். அருளை மையப்படுத்தி, அழகை மையப்படுத்தி அல்ல, ஆஸ்தியை மையப்படுத்தி அல்ல, மாறாக அருளை மையப்படுத்தி நீ வாழு, தியாகங்களை மையப்படுத்தி நீ வாழு. அப்பொழுது ஒரு புது படைப்பாக நீ ஆண்டவர் முன்னிலையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருக்குடும்பமாக, அற்புதம் நிறைந்த பரிசுத்த திருக்குடும்பமாக வாழ நாம் முயற்சி எடுப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். இதன் வழியாக தான் நம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் பெயரால நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. நிறை வாழ்வின் ஊற்றுக்கும்
அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்ட நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டிருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறர் நல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண் நோக்கி இந்த அடிமை தலையிலிருந்து இவர்கள் விடுபட உம் மக்களை தூண்டியர்களை இறைவாமை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டிருளும். உடல் நோயால், மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றியுள்ள இறைவாமை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டிருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இழைப்பாரும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பிரிவால் துன்பரும் உம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவாமை மன்றாடுகிறோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டிருளும். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்திருளும். உம் மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படிதலை துய்த்துணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா அமைப்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறைவாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ ஓம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரமே, நாம் அனைவரும் வந்து சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற உயிருள்ள பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர், தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைலிஞ்ச பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இக்காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரும் மீது கொண்ட அன்பினால் கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றார். இப்பலியினால் எங்கள் உள்ளங்களிலும் அதே அன்பு பற்றியறிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் அழும் எல்லாம் அல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழிய பெரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். அன்பு தந்தை இறைவா, இதோ இந்த கல்வாரி பலிப்பீடத்தின் முன்பாக சூழ்ந்திருக்கின்ற நம்முடைய மக்களை தயவோடு கண்ணோக்கியருளும். நம்முடைய கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். தம் திருமண உறவை புதுப்பித்துக் கொள்வோம். இதோ அற்புதமாக இந்த உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற இயேசுனுடைய, அன்னை மரியாளனுடைய அனைத்து புனிதர்களுடைய விசுவாச வாழ்வையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சாட்சியாக வாழ்ந்து, சாட்சியாக இதோ தன்னுடைய ஒளிப்பெருக்கையின் மூலமாக உலகத்திற்கு எடுத்து காண்பித்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர் நெல்சன் அற்புதர் இயேசு டிவி அவர்களுக்காக, அவருடைய உடலுள்ள ஆன்ம சரீர வளர்ச்சிக்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தலும்,
உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கண்ணித்தாயன மாட்சி மிக்க மரியால் புனித சுசியப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே யாவியின் ஒன்றுப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சேர்ந்து இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாது தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு முனைந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது தாய் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை சமாதானம் என்றும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செமர், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற உயிருள்ள கடவுள் அன்றாட வாழ்க்கையில் நம் குடும்ப வாழ்வில் வந்து நம் பெற்றோர்களை இணைக்கின்ற உயிருள்ள இயேசு இவர். இவரின் அன்பின் திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
புனித செபஸ்தியாரே, துன்புறும் மக்களின் ஆறுதல் ஆனவரே, உமது உதவியை நாடி வந்துள்ளோம். உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பிக்கும் மன்றாட்டுகளை இரக்கத்தின் ஊற்றாகிய நம் இறைவிடமிருந்து பெற்றுத்தாரும். தம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடராய் விளங்குபவரே, உமது ஆர்வத்தையும் உறுதியான நம்பிக்கையும் பின்பற்ற எமக்கு உதவி செய்யும். உமது அன்பு சுவாலை எங்கள் இதயத்தில் பற்றியறிய செய்தருளும். இதனால் நாங்கள் வானகத்தில் இருக்கும் தந்தையையும் எங்கள் அயலாரையும் எங்களை நாங்கள் நேசிப்பது போல நேசிப்போமாக. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் நற்செயலில் கிறிஸ்து காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றி வாழவும் எங்களுக்காக பரிந்து பேசும். இதனால் தன்னலத்தை விடுத்து பிறர் நலனுக்காய் இறைவன் அளிக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வாழ நீரே இந்நாள் முதல் எமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீராக. எங்கள் திருமுழுக்கின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துணை செய்யும். எப்போதும் விசுவாசத்தின் ஒளியில் வாழ்கின்ற வரத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். கிறிஸ்துவின் நற்செயலின்படி வாழவும் அவரது அன்பில் வளரவும் எமது பக்தி முயற்சிகளில் துணையாக இருந்திருக்கும். நோயற்றோரின் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் உன்னத வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தை எங்கள் ஜபங்களையும் காணிக்கைகளையும் துன்பங்களின் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுத்தந்தும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அவர் வழியாகவே உம்முடைய திட்டத்திற்கு பணியவும் எங்கள் வாழ்வின் துன்பங்களை சதித்து கொள்ளவும் இறுதியில் நீர் அருளுகின்ற நிறைவான பேரின்பத்தை நாங்களும் அனுபவிக்க உமது அருளை தாரும். என்றென்றும் எங்களை பாதுகாத்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்துள்ளோம். எங்களை சோதனையில் விழுவாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துள்ளோம். அருள் நிறைந்த மரியை வாழ்த்து கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயதின் கன்னியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அசிஷ்ட மரியாயே, சிரேஷ்டைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக மகிழ்ச்சியான இந்த புனித செபஸ்தியாருடைய நாளில் நம்மளுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக உள்ளது. என்ன, நம்மளுடைய அன்பு மிக பாசமிகு தந்தை அன்பு அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். ஆகவே நம்மளுடைய பங்கு மக்கள் சார்பாக, நம்முடைய பங்கு குருக்கள் சார்பாக ஃபாதர் அவர்களுக்கு கரவொளி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணம் நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக இந்த ஒரு ஷால்வை ஃபாதர் அவருக்கு அணிவிக்கின்றோம். நம்மளுடைய அற்புத இயேசு டிவியில் நம்மளுடைய இந்திய திருப்பலி இன்று 11:20-30 மணிக்கு இரவு ஒளிபரப்பப்படும். நாளை காலை 6 மணிக்கும் நாளை இரவு 9:30 மணிக்கும் ஒளிபரப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புனித செபஸ்தியார் திருவிழா மற்றும் நம்முடைய விபிஎஸ் நிகழ்வுகள் திருப்பலிகள் அனைத்தும் அற்புத இயேசு தொலைக்காட்சியின் வழியாக யூடியூபில் கூட நாம் அனைவரும் இதை பார்க்கலாம். ஆகவே சென்ட் செபாஸ்டின் சர்ச் அதோடு எந்த ஒரு தேதியில் நடந்ததோ அந்த தேதியை போட்டு யூடியூபில் பார்த்தோம் என்றால் இதை பார்க்கலாம். ஆகவே இதனை யூடியூபில் மற்றும் அற்புத இசையில் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சகோதரி நெல்சன் அவருக்கு எங்களுடைய நன்றி. அனைவரும் எழுந்து நின்று இறைவனுடைய ஆசை பெறுவோம். எத்தனை முறை நான் நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது, போதாது. கண்டிப்பாக
பிரான்சிஸின் குருக்கள், முக்கியமாக இந்த 5 வருட காலமாக இருந்த குருக்கள், அதிலும் இந்த 3 வருடத்தில் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கின்றார்கள். தந்தை சைமன் பங்கு தந்தை அவர்களுக்கும், தந்தை ஜேம்ஸ், தந்தை அமல்தாஸ், தந்தை யூஜின், தந்தை சகாய்தாஸ், பிரதர் குழந்தை, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். ஒரு குடும்பம் போல, ஒரு உடன் பிறந்த சகோதரர்கள் போல அவர்கள் என்னோடு பழகினார்கள். எப்பொழுதுமே என்னோடு இருக்கிறார்கள் என்பதை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அதே போல் என்னுடைய இந்த 5 வருட கால ஒரு பிறந்தநாள் விழா பல கோணங்களில் எத்தனையோ பேர் கொண்டாடலாம், ஆனால் இந்த உலகத்திலேயே எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன், பெரிய அற்புதமாக கருதுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த அற்புதமான புனித செபஸ்தியாரின் திருத்தலத்தில் காலை 9 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இறைவனோடு ஒன்றித்து ஆராதனை செய்யவும் புகழ்ச்சி பலி செலுத்தவும் எனக்கு இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை, இந்த அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை, எனக்கு அருள் பொழிவை எனக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் குருத்துவ வாழ்க்கையில் இனி நான் எத்தனை 1000 மக்கள், எத்தனை இடங்கள், எத்தனை 100 இடங்கள் நான் பயணம் செய்தாலும் பணி செய்தாலும் புனித செபஸ்தியார் ஆலயத்தை, மாதவரம் பங்கு மக்களை, அதே போல் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் பணிபுரிந்த பிரான்சிஸ்கன் குருக்கள் ஒவ்வொருவரையும் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியவே முடியாது, கண்டிப்பாக. எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் எப்பொழுதும் உரித்தாக்குவேன். கரவொளி எழுப்பி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல் என்னுடைய இந்த இறைப்பணியில் 5 வருட காலமாக என்னோடு பயணம் செய்கின்ற ஜோ குழுவினர் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களுக்கு தியானம் கொடுத்து கொண்டு வருகிறேன். பாம்பே, மற்ற தமிழ்நாட்டில் முழுவதும் பல இடங்களுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், பெங்களூர், இப்படிப்பட்ட பல இடங்களில், இன்னும் வேலூர் மறை மாவட்டம், இப்படிப்பட்ட பல இடங்களில் என்னோடு அவர்கள் தன்னுடைய இசைக்கருவியின் வழியாக, தன்னுடைய பாடல் வழிகளின் வழியாக என்னோடு அவர்கள் இறை திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நான் தனிப்பட்ட விதத்தில் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அவர்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் நன்றி உணர்வோடு நான் பார்க்கிறேன், நன்றி உணர்வோடு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியார் பணியில் பற்றுறுதியும் பாடுகளில் வீரமும் கொண்டு விளங்கினார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கும் அதே மன வலிமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent, to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us, so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Chiocchia from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, ungalaoda Arpudar Yesu TV lende therapy Nelson. Friends, Arpudar Yesu TV ungalaoda TV idu Arpudar Yesu TV மூலமாக இருக்கிற டாலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புத ரேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், Bank of India. Account name Jesus Helps. Account number 8033101956. Bank name Bank of India. Bank branch Washerman Pet. State Bank of India. Account name Nelson Anthony L. Bank name State Bank of India. Account number 3007875656565. IFSC code SBIN0001794. Branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.